தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு சீசனுக்கு ஏத்த மாதிரி எப்படி நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி ட்ரேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த ஆங்கிள் நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க. சோ இது வித்தியாசமான ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கவுண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கவுண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கவுண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். நேச்சுரல் சீசன்ஸ், அதாவது இயற்கையோட பருவநிலை மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம்மர், விண்டர், ஸ்பிரிங், ரெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்கோட பிரைஸ் அஃபெக்ட் ஆகுறத பொறுத்து நான் நேச்சுரல் சீசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா கார்பரேட் இயர்னிங்ஸ், ஹாலிடே சீசன், எலெக்ஷன் சீசன், பட்ஜெட் சீசன், இந்த மாதிரி வகைப்படுத்துறாங்க. எப்படி நம்ம நேச்சுரல் சீசன்ஸ்ல ஒவ்வொரு சீசன்ஸ் வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்திக்கிறோமோ அதே போல ஸ்டாக் மார்க்கெட்ல ஒவ்வொரு சீசன்ஸ் வரும்போதும் அந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு அந்த சீசன் முடியும் போது நம்ம எக்ஸிட் ஆயிட்டு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சம்மர் சீசன். சம்மர் அப்படிங்கிறது மார்ச் டு ஜூன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால மக்கள் நிறைய பேர் ஏர் கண்டிஷனரு, கூலிங் சிஸ்டம், அதாவது ஏசி, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி நிறையா வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம சம்மர் வந்தாலே ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே லீவ் விட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து ஒகேஷன் பிளான் பண்ணுவாங்க, அதாவது டூர் டிராவல் அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம சம்மர் டயத்துல தான் இந்த ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அதிகமா சேல் ஆகும். சேல் அதிகமா நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அசிய இன்வெஸ்டரா நம்ம இதை எந்த ஆங்கிள் பார்க்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே, அதாவது மார்ச் மாசமே ஏர் கண்டிஷனர்ஸ், கூலிங் சிஸ்டம்ஸ், இந்த மேனுஃபேக்சர் கம்பெனிஸ், டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ், அப்புறம் இந்த ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்ம பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா சம்மர்ல இந்த ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஜூன் ஜூலைல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். உதாரணத்துக்கு ப்ளூ ஸ்டார், சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ், ஹேவல்ஸ், ஹிட்டாச்சி ஏர், வோல்டாஸ், வேர்ல்பூல் இந்தியா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா சம்மர்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக். ரெண்டாவது விண்டர் சீசன். விண்டர் அப்படின்னா குளிர்காலம். குளிர்காலத்துல நிறைய சேல் ஆகுறது என்னன்னு வந்தாவே எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன் பாத்தீங்க அப்படின்னா மழைக்காலம் வந்தோடனே எல்லாருமே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விவசாயத்துக்கு நிறைய பேர் டிராக்டர் வாங்குவாங்க, அக்ரோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃபெர்டிலைசர்ஸ், சீட்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த மோட்டார் பம்பு ஜென்ரேட்டர் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நல்லா சேல் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா காவேரி சீட்ஸ், தனுக்கா அக்ரிடெக், யூபிஎல், சாம்பால் ஃபெர்டிலைசர்ஸ், எஸ்கார்ட்ஸ், எம்என்டம், சக்தி பம்ப்ஸ் இதெல்லாம் இந்த ரெயின் சீசன்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா ரெயின் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்ல நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரெயின் சீசன் முடியும் போது நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் சீசன். ஃபெஸ்டிவல் சீசனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் ஃபேமஸா கொண்டாடுவாங்க. நான் நம்ம தமிழ்நாட்டை மட்டும் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். நீங்க ஆல் ஓவர் இந்தியாவில் டோட்டலா என்ன ஃபெஸ்டிவல் காமனா கொண்டாடுறாங்களோ அதை நீங்க எடுத்துக்கங்க. உதாரணமா கிறிஸ்துமஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா கொண்டாடுவாங்க. தீபாவளி பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா கொண்டாடுவாங்க. சோ நீங்க ஆல் ஓவர் இந்தியாவை கம்பேர் பண்ணி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் நம்ம ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல், தீபாவளி,
அதை விட்டா வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இந்த டயத்துல நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் இந்த போனஸை வச்சு நீங்க கார் வாங்குறது பைக் வாங்குறது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வாங்குவாங்க இதனால ஆட்டோமொபைல் செக்டர்லாம் நல்லா வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இதை இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்வீட்ஸ் அதிகமாக சேல் ஆகும் ஸ்வீட்ஸுக்கு மெயின் என்ன சுகர் ஸோ இந்த மாதிரி நீங்க சுகர் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஹீரோ மோட்டா கார்ப்பு மாருதி சுசுகி நெஸ்லே இந்தியா பிசி ஜுவல்லர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் ஃபைனலா பட்ஜெட் சீசன் பட்ஜெட் அப்படிங்கிறது இங்க நான் ரயில்வே பட்ஜெட்டை எடுத்துக்கிறேன் இந்த ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே டிபெண்ட் பண்ணி இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே நல்ல மூவ்மெண்ட் ஆகும் உதாரணமா வால்கன்ஸ் டெக்ஸ்மாகோ ரயில் ஸ்டோன் இந்தியா இந்த கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் டயத்துல மட்டும் நல்ல மூவ்மெண்ட் தரக்கூடிய கம்பெனிஸ் ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நார்மல் பட்ஜெட்டை பொறுத்தவரையும் டிஃபென்ஸ் அண்ட் எஜுகேஷனுக்கு ஒவ்வொரு வருஷமும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த பட்ஜெட் டயத்துல இந்த டிஃபென்ஸ் மற்றும் எஜுகேஷன் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா பட்ஜெட் முடிஞ்சு ஒரு 2-3 மாதம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் ஸோ ஃபைனலா நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு சீசனுக்கு ரிலேட்டடான கம்பெனிஸை வரிசைப்படுத்துங்க இந்த வீடியோல நான் ஒவ்வொரு சீசனையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ரிலேட்டடான ஒரு சில கம்பெனிஸ் நேம் நான் சொல்லியிருப்பேன் அது அப்படியே நீங்க எடுத்துக்காதீங்க அது ஜஸ்ட் ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்க ஒவ்வொரு சீசனுக்கு ரிலேட்டடான கம்பெனிஸ நெட்ல சர்ச் பண்ணி வரிசைப்படுத்துங்க அதுக்கப்புறம் சீசன் வைஸா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி வித்தியாசமான இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமியில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணணும் எங்களோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ இ புக்ஸ் நம்ம ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம் இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்